baby. Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் குமரதாச குருப்பியோய நமக. நேயர்களே, இன்றைய நாள் சிறப்பாக அமைய சாமிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, மங்களகரமான சார்வதி வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2021 ஞாயிற்றுக்கிழமை, திதி நவமி. யோகம் சித்தி யோகம். கரணம் தைதுளம். நட்சத்திரம் மூலம். இன்றைய சந்திராசமம் ரோகிணி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3:00 முதல் 4:30 வரை. நேர்களே, 12 ராசிகளுக்கான ராசி பலனை ஜோதிட ஆசான் திரு முத்துசாமி அவர்கள் தொகுத்து வழங்குவார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். 7/3/2021 ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய தினம் நவமி திதி. மேசராசி அன்பர்களே, பாக்யாதிபதியாகிய குரு பகவானுடைய வீட்டிலே சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலே இன்றைய தினம் பயணிக்கின்றார். பாக்ய யோகங்கள் பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இருந்தபோதிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் அமர்வது சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பணப்புழக்கத்தில் சற்று நிதானமாக போக்கை நடந்து கொண்டால் யோகத்தையும் லாபத்தையும் அடையலாம். பொருளாதார ரீதியாக சிறு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சுபமங்கள பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் விடுமுறை தினம் என்பதால் சற்று மதியமாகவே இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டங்களிலே கேது பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் சுபமாகவும் சுகமாகவும் இறை அருளாலும் பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மத்தியம நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, அட்டம ஸ்தானத்திலே அமர்ந்த சந்திர பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த நல்ல நாளிலே கணவன் மனைவி நண்பர் உறவினர் கூட்டாளி இவர்களால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் நிதானமான போக்கு ஒன்றே இன்றைய நாளில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது போல் தோன்றினாலும் இந்த விடுமுறை தினத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளை நிதானமாகவே கடந்து செல்லுங்கள். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தல் நலம் தரும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையும். பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைத்தாலும் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடாலும் அல்லது சிறு சிறு குழப்பங்களாலும் இன்றைய தினத்தில் கணவர் அல்லது அவருடைய உறவுகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளை நீங்கள் நிதானமாகவே கடந்து செல்லுங்கள். பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் எச்சரிக்கை தேவை. உடல் நலனில் கண்டிப்பாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களே, எதிர்பாராத தன யோகங்கள் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
கடன் சுமைகள், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் விடுதலையாகக்கூடிய அல்லாவது நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும், உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கணவருடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும், உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பல சுபமான காரியங்கள் சுகமாகவும் லாபமாகவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். இந்த இனிய நன்னாள் உங்களுக்கும் சுப நாளாகவே அமையும். கடகராசி என்பதே பொறுமை, நிதானம், எச்சரிக்கை இவை அனைத்தும் இந்த நாளிலே உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். பொதுவாக பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் எச்சரிக்கை தேவை. கடன் சார்ந்த விஷயங்களும் அல்லது தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகள் உங்களுக்கு லாபங்களை கொடுப்பவர் போல் தோன்றினாலும் சிறு சிறு மனக்கசப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த தினத்தில் கிடைக்கும். உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆக வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமான நாள். இருந்த போதிலும் இந்த நாளிலே சிறு சிறு அலைச்சல், மன உளைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்து தயவு செய்து உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதீர்கள். டென்ஷன் ஆகாமல் இருத்தல் இந்த நாளிலே உங்களுக்கு சிறந்த பலனை தரும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாளை நிதானமாக கடந்து சென்றால் இனிய சும நன்னாளாக அமையும். சிம்மராசி என்பதே எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து கை கூடி வருவதற்கான சுப யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் ஏற்றமே காண்பீர்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும், உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான எதிர்பார்ப்போடு கூடிய சுப யோகங்கள் நிறைய கிடைக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். பெண்களுக்கு நீங்கள் மனதில் விரும்பிய பல விஷயங்கள் எல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு இனிதே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் குழந்தைகளாலும் மங்கள செய்திகளாலும் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமான நன்னாளாக அமையப் போகிறது. கணவரின் அன்பும் அரவணைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய வரப்பிரசாதமான நன்னாளாக அமையும். கன்னிராசி என்பதே மனம் விரும்பிய பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நாளிலே சுபமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகளும் கணவர், மனைவி, நண்பர், உறவினர், கூட்டாளிகள் இவர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மைல்கல்லான நல்ல நாளாக அமையப் போகிறது. பெண்களுக்கு வீட்டில் எதிர்பார்த்த பல விஷயங்களும் வெளியில் நாள் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் தாய் வழி உறவுகளாலும் யோகங்கள் பெறக்கூடிய நன்னாளாக இந்நாள் அமையப் போகிறது. ஆகவே கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சுப நன்னாளாக அமையும். துலாராசி என்பதே முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்திலே கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே பத்தாம் அதி அமர்ந்திருக்கின்றார். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் இன்னும் லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் அல்லது நெருங்கிய உறவினர்கள் சிறு சிறு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தல் நலம் தரும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியம நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக லேபர் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் சுப யோகங்களும் லாபங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு அந்யோன்ய பாவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக துலாராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்த்த நன்னாளாக அமையும். உச்சிகராசி அன்பர்களே யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. குறிப்பாக வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகளும் பண ரீதியான மன ரீதியான யோகங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நன்னாளாக அமையப் போகிறது. பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்களெல்லாம்
கை கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்திலே உண்டு. குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சுப இனிய நன்னாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அட்டமாதிபதி உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். கேதுவின் நட்சத்திரத்தில் கேது விரையாதிபதி, ஆகவே நிதானம், பொறுமை, எச்சரிக்கை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நிதானமான போக்கு ஒன்றுதான் இந்த இனிய நாளை உங்களுக்கு சுபமாக மாற்றிக் கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்கு நன்மைகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்தி ஆக வேண்டும். சுபமங்கல பேச்சுக்களை ஒத்திவைத்தால் நலம் தரும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு முன்பு இருந்த நிலை இன்றும் தொடர்ந்தால் அதுவே உங்களுக்கு லாபம். பெண்களுக்கு முதலில் தேவையில்லாத பதட்டத்தை தயவுசெய்து தணித்துக் கொள்ளுங்கள். அலைச்சல், மன உளைச்சல், டென்ஷன் இவையெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு கை கொடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நிதானமான போக்கு நிம்மதியை தரும். பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் எச்சரிக்கை தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறிது கவனத்துடன் செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மத்தியமான நாள். மகர ராசி அன்பர்களே, ஏழாம் இடத்தில் தேவதி 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுப யோகமும் லாபமும் கிடைக்கும். லாபாதிபதி நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பது இன்னும் லாபத்தை கிடைக்கும். ஆகவே இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த நன்னாளாக அமையும். கணவர், மனைவி, நண்பர், உறவினர், கூட்டாளிகள் இவர்களால் இன்றைய தினம் சுப லாபங்களும் யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்களும் கிடைக்கும். இந்த இனிய நன்னாளிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். உடல்நலம் எதிர்பார்ப்பது போல் திருப்திகரமாக இருக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கணவருடைய அன்பு இன்று இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு லாபமாகவும் திருப்தியாகவும் அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சுப நாள். கும்பராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திலே சந்திரபகவான் அமர்ந்திருக்கின்றார். ஜீவனாதிபதி அவருடைய ஆதிபத்தியம் பெற்ற கேதுவின் நட்சத்திரத்தில், ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு யோகங்களும் லாபங்களும் பல்கி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். உடல் நலம் சற்று கவனம் செலுத்துங்கள். சுபமங்கல பேச்சுக்களை சுபமாகவும் இனிதாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமான நாளாகவே அமையும். பெண்களுக்கு எண்ணிய பல செய்கள் யாவும் இனியே நடைபெறுவதற்கும், மனம் விரும்பிய பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்குமான இனிய நன்னாளாக அமையும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாள். மீனராசி அன்பர்களே, 10ஆம் இடத்திலே அமர்ந்த சந்திரபகவான் பஞ்சமாதிபதி, பல்கி பெருகக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். சுபமங்கல பேச்சுக்களை பேசலாம். நீண்ட நாளாக தடைபட்ட பல விஷயங்கள்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு கை கொடுத்து லாபத்தோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு முயற்சிக்குரிய புதிய நன்னாளாக அமையப்போகிறது. பெண்களுக்கு இறை அருளாலும் குலதெய்வ ஆசியாலும் பரிபூர்ணமாக அருள் கடாட்சம் கிடைத்து இந்த நாள் உங்களுக்கு இனிய சுப நன்னாளாக அமையப்போகிறது. பொருளாதாரத்திலும் பணப்புழக்கத்திலும் இந்த நாளிலே ஏற்றமே காண்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய நன்னாளாக அமையப்போகிறது. இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு இனிய சுப நன்னாள். அன்பர்களே, இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சூரிய பகவானும், திதி தேவதையாக நவமி திதிக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும், நட்சத்திர தேவதையாக ஸ்ரீ கேது பகவானும், நட்சத்திர அதி தேவதையாக ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய காத்திருக்கிறார்கள். இவர்களை வழிபாடு செய்து இந்த நாளை இனிய சுப நன்னாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.